हेलो एवरीवन वेलकम टू आवर चैनल हिबा मैक्स इनके नम्म 10 स्टैंडर्ड ला एपी सम्स ला एक्सरसाइज 2.5 ला 14th सम पाक पोरों कुंजो इम्पोर्टेंट सम एंड इद अंडरस्टैंड पन्रदो कुंजो ईजीया दा इरुकुम ना सोली तरेन सरिंगला सो प्रिया अर्नड 15,000 इन फर्स्ट मंथ सो अवंग वेलेक सेंद प्रिया वंद मोद मास सम्ल एव्लो वांगरांगा 15,000 रूपा वांगरांगा देयर आफ्टर हर सैलरी इंक्रीज्ड बाय 2,500 per year. And the expenses increased by 900 per year. So ஒரு ஒரு வருஷமும் எப்படி சம்பளம் வந்து 1500 ரூபாய் ஏறுதோ அதே மாதிரி ஒரு ஒரு வருஷம் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து 900 க்கு இன்கிரீஸ் ஆகுமா சரிங்களா இப்போ என்ன क्वेश्चन னா how long will it take for her to save 20,000 per month இப்போ எவ்வளவு அவங்க சேவ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நான் என்ன சொன்னேன் 15,000 ல இருந்து 13,000 போச்சுனா 2,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் मंथல சேவ் பண்றாங்க இல்லையா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா அவங்க 2000 2000 2000 ஒரு மாசம் இப்போ அவங்க வந்து ஒரு மாசத்துல 20,000 ரூபாய் மிச்சம் பண்ணணுமா சோ அதுக்கு வந்து எத்தனை வருஷம் அவங்க வேலை பார்க்கணும் அப்படின்றத தான் கேள்வி சோ இப்போ வந்து நம்ம ஆன்சர் என்னன்னு எடுத்து எழுதுறேன் ஓகே இப்போ நான் வந்து क्वेश्चनல இருந்து ஆன்சர் எடுத்து எழுதுறேன் முதல்ல இந்த மாதிரி டேப்லோ காலம் மாதிரி நீங்க எழுதிக்கங்க சாலரி எக்ஸ்பென்ஸ் அண்ட் சேவிங் ஃபர்ஸ்ட் இயர் எல்லா மாசமும் செகண்ட் இயர் ஃபார் ஆல் मंथ्स அதே மாதிரி थर्ड இயர் For all months in Eldikla. Ipa question lende namo oru oru date eppadi eduthu eduthuren solren. Priya earned 15,000 in first month. So first year fulla Priya enna vaangranga 15,000 rupaya dhaan. Neenga kekkalam akka first month dhaan akka kuduthirukanga. Neenga vandu eppadi full eduna. Ipa oru sambalam velaikku namo poittona oru oru maasamula increase aagudhu. Neenga appa amma ketta kettaale solluvaanga. நம்ம சேர்ந்து ஒரு வருஷமாவது அட்லீஸ்ட் ஆகணும் நம்ம சம்பளத்துல வந்து கொஞ்சம் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு சோ அதுதான் இவங்க வந்து டைரக்டா கொடுக்காம இந்த ஃபர்ஸ்ட் मंथனு கொடுத்துட்டாங்க அந்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் मंथனா நம்ம வாங்குற முத மாச சம்பளம்னா அந்த வருஷம் ஃபுல்லா நம்ம வாங்குவோம் அப்படினு இப்போ வந்து அடுத்ததுல என்ன சொல்லிருக்காங்கனா தேர் ஆஃப்டர் ஹர் சாலரி இன்கிரீஸ்ட் பை 1500 per year சரிங்களா சோ வந்து அடுத்த வருஷம் இப்போ நான் எழுத போறப்போ நான் என்ன பண்ணணும் அப்படினா இப்போ 3rd இயர் பார்க்கலாம் 3rd இயர் என்ன எழுதணும்னா நம்ம லாஸ்டா வந்திருக்கு பாத்தீங்களா ஆன்சர் அத மட்டும் தான் எழுதணும் 16500 13900 இப்போ நமக்கு எவ்வளவு இன்கிரிமெண்ட் ஆகுது அப்படினு பார்க்கலாம் 1500 இங்க இன்கிரிமெண்ட் ஆகும் அடுத்து இப்போ ஆட் பண்ணோம் இல்லையா 0 0 5 + 5 10 பேலன்ஸ் 1 6 7 8 18,000 வருது அடுத்து இதுல எவ்வளவு இன்கிரிமெண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் நம்மளோட செலவை ஜாஸ்தி பண்றது 900 0 0 8 9 18 இல்லையா 8 + 1 3 + 1 4 கமா 1 இப்போ இது ரெண்டுத்தையும் இங்க மைனஸ் பண்ணலாமா 18,000 - 1 4 8 0 0 0 கழிஞ்சிரும் 10 ல 8 னா 2 8 வந்து 7 ஆயிரும் 7 ல 4 னா 3 சோ 3200 வந்து 3rd இயர்ல சேவ் பண்றாங்க சரியா இப்போ நம்ம இத எடுத்து எழுதிக்கலாம் எதெல்லாம் எழுதணும் அப்படினா சேவிங்ஸ் மட்டும் எழுதினா போதும் ஏன்னா அவங்க என்ன கேக்குறாங்க எவ்வளவு சேவ் பண்ண போறோம் தானே கேக்குறாங்க அப்ப சாலரியோ எக்ஸ்பென்ஸ் பத்தி நம்ம கவலையே படவேனா சேவிங்ஸ் மட்டும் நான் இப்போ எடுத்து எழுதுறேன்
ஃபர்ஸ்ட் இதில் எவ்வளோ 2000 சேவ் பண்ணுறாங்க, அடுத்த இதில் 2600, அடுத்த இதில் 3200 அண்ட் இட் கோஸ் ஆன் லைக் தட். சரி, இது ஏபியில் இருக்கா இல்லையா அக்கா, எங்களுக்கு ஒரு டவுட், எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா, ஏபியோட கண்டிஷன் என்ன, ஏன்னா ஏபியில் இருந்தால் தான் நம்ம அந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஏபியோட கண்டிஷன் என்னன்னா, T2 - T1 வில் பி ஈக்குவல் டு T3 - T2 இல்லையா. ஸோ T2 எவ்வளோ, 2600 - 2000 should be equal to 3200 - 2600. இப்போ ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு பாருங்க, 600 தான். அப்போ நம்மளோடது வந்து ஏபியில் இருக்கு கன்ஃபார்ம். அப்போ ஏபியில் இருக்குன்னா என்னென்ன டேட்டாஸ் நமக்கு வேணும், ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா 2000, அண்ட் டி வந்து டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கு 600. இதில் லாஸ்ட் இது எனக்கு என்ன வரணும், 20,000. கிளியரா இருக்கா, டேட்டாஸ் எப்படி எடுத்து எழுதுறது என்ன, இப்ப ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாமா. இப்ப நான் ஃபார்முலா எழுதற போறேன், எல், ஏன்னா லாஸ்ட் இது கொடுத்துட்டாங்க இல்லையா, எல் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி, இதான் ஃபார்முலா. எல்லோட வேல்யூ என்ன எழுதியிருந்தோம், எல் இஸ் ஈக்குவல் டு 20,000 ருபீஸ் நான் சேவ் பண்ணணும். என் எவ்வளோ நம்ம இனிமே தான் கண்டுபிடிக்க போறோம், ஏ வந்து 2000 நமக்கு தெரியும் அண்ட் டி வந்து 600. சரிங்களா, இப்ப எழுதலாமா. இப்போ எல்லுக்கு பதிலாக 20,000 எழுதிருங்க, ஏக்கு பதிலாக 2000 எழுதலாம், பிளஸ் என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது, 600 வந்து நம்மளோட டி. கிளியரா இருக்கா. இப்போ அடுத்தது பார்க்கலாமா. இப்போ 20,000 இஸ் ஈக்குவல் டு 2000 பிளஸ் 600 மல்டிபிள் பண்ணலாம், 600 n - 600. இப்போ 20,000 is equal to 2000 and 6000 portion 600 n, illiya ipo inda plus inda side vanda enna aidum minus aidum illiya, -1400 - 600 n. ipo rendu minus pannalama, side la eludren 20,000 - 1400 aidum, இது 10 ஆகும், சோ 6, இது 9ல 1 பர்ச்சனா 8, 1, சோ 1800, தட் இஸ் ஈக்குவல் டு 600 n. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம், 18600 / 600 இஸ் ஈக்குவல் டு n. நீங்க டைரக்டா எழுதுனாலும் எழுதலாம், நான் சொல்லி தரணும்ன்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறேன். சோ 6 3s are 6 1s are, அப்போ 31 இஸ் ஈக்குவல் டு n. சரிங்களா, சோ என்னோட வேல்யூ என்ன, 31. இப்ப நம்ம ஸ்டேட்மெண்ட்ல எழுதணும் இல்லையா, 31 இயர்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்ல எழுதணும். எப்படின்னா, பிரியா வில் சேவ் எவ்வளவு ருபீஸ், 20,000 ருபீஸ் இன் 31 இயர்ஸ். சரிங்களா, இப்படி எழுதுனா போதும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா எழுத பழகிக்கோங்க, இல்லைன்னா நம்ம புக் பேக் சொல்யூஷன்ல கூட இருக்கும், அதை பார்த்து கரெக்டா எழுதிடுங்க. நான் சொல்லி கொடுக்கறது புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.